நேயர்களே, இன்றைய கலைக்கலம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். சின்ன குழந்தையா இருக்கும் போதே செவுத்துல கற்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வளரும் போது ஸ்லேட்டு பேப்பர்ஸ் நோட் புக் எடுத்து குச்சி பென்சில் ஸ்கெச் பென் எல்லாம் தேடி வரைய ஆரம்பிச்சு அது கொஞ்சம் நிறைவு பெறும் போதே நம்மளோட தாகம் வந்து அடங்கிடுது, கலை தாகம் வந்து அடங்கிடுது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இசை ஓவியம் நாட்டியம் அப்படின்னு பல்வேறு துறைகள்ல ஈடுபாடிருந்தும் ஓவியத்துல அழுந்த கால் பதிச்சு தன்னோட எண்ணங்களை எல்லாம் வண்ணங்களாக்கி தொடர் சாதனைகளை அடுக்கிக் கொண்டிருக்கும் இள வயது சாதனையாளர் செந்தமிழோடு ஒரு இனிய பதிவு இன்று. வணக்கம் செந்தமிழ். வணக்கம் செந்தமிழ். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா வரைதல் அப்படிங்கறது புரியும் போதே அந்த வரைதலோட தாகம் வந்து எல்லாருக்கும் அடங்கிட்டுதான் நாங்க பாக்குறோம். நிறைய குழந்தைகள் எல்லாம் பாத்திருக்கோம். ஆனா நீங்களே ஒரு இள வயது சாதனையாளர், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த துறையில அப்படிங்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்க. இசை ஓவியம் நாட்டியம் உங்களுக்கு நிறைய விஷயம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டோம். ஆனா ஓவியத்துல மட்டும் உங்களோட தாகம் வந்தது எப்படி? ஓவியம் வந்து என்னுடைய கிரியேட்டிவ்னஸ் பிளஸ் அப்பா ஓவியர்ன்றதுனால வந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் ஓன் இன்ட்ரெஸ்டா ஃபர்ஸ்ட் என் டிராயிங் பண்ணும்போது அப்பா ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக 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 ஓன் இன்ட்ரெஸ்டா அப்பா சொல்லி கொடுக்கறத பார்த்து, என்னை விட பெரியவங்க வரைகிறத பார்த்து, அந்த கலர்ஸ், அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், கலர்ஃபுல்லா இருக்கு, நானும் வரையணும்ன்ற ஆர்வத்தை தோணுனது மூலியமா ஓவியத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எந்த வயசுல கையில ஸ்கெச் பென் எடுக்க ஆரம்பிச்சீங்க? பென்சில் எடுத்தீங்களா இல்ல குச்சி எடுத்தீங்களா? நான் 3 வயசுல இருக்கும் போது பென்சில் எடுத்துதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் போக போக ஒரு 1-1 மீடியாவா ஆயில் பேஸ்டல் வாட்டர் கலர் அக்ரிலிக் அப்புறம் போக போக ஒரு மீடியா வந்துட்டு இருக்கு. செந்தமிழ், உங்களுக்கு இசை ஓவியம் நாட்டியம் அப்படின்னு பல்வேறு துறைகள்ல ஈடுபாடு இருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். ஆனா ஓவியத்துல இவ்வளவு ஒரு அழுந்த கால் பதிச்சு நிறைய வெற்றிகளை குவிக்க காரணம் அப்பாவா? ஏன்னா அப்பாவும் இந்த துறையில இருந்தாரு, அப்பா தான் உங்களோட மாஸ்டரா. எப்படி இதுல உங்களுக்கு ஈடுபாடு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பாவோட ஃபர்ஸ்ட் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. நானா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது நான் ஆப்பிரிக்கால இருந்தேன். அப்போ ஆப்பிரிக்கால இருக்கும் போது 3 வயசா இருக்கும் போது என்கூடயே அப்பா காலேஜ்க்குலாம் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நானும் அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்பா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்பா கிளாஸ் எடுக்கும் போது நானும் கவனிப்பேன், ஓகே இப்படிதான் ஃபர்ஸ்ட் லைன் போடணும் அப்படின்னு. அப்போ எதர்ச்சியா அப்பா என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து, நீ மட்டும் வரமா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க, நான் வரைஞ்சுகிட்டே இருந்தேன். அப்போ வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு அப்பா வந்து பார்த்தாங்க. அப்பா வேலையை கண்டுபிடிக்க முடியும் நான் வரைஞ்சது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு பறவை சொன்னதுக்கு அப்புறம் பரவாயில்லையே நீயும் நல்லா வரையறன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்ரிசியேட் பண்ணாங்க. அப்போல இருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்ட் மேல வந்துச்சு, ஓவியம் மேல. ஓகே, அந்த அப்ரிசியேஷன் தான் உங்களோட வரைதல வந்து ஜாஸ்தி பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இது வந்து 3 வயசுலன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற விஷயம் வந்து ஆப்பிரிக்கால நடந்தது. உங்களோட படிப்பு எப்படி ஆப்பிரிக்கால? அங்க ஆப்பிரிக்கால ஃபர்ஸ்ட் வந்து அங்க நான் மாண்டிசரிஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். சொல்லப்போ நான் ப்ரீகேஜி யூகேஜியுமே படிச்சது இல்ல, ஸ்ட்ரெயிட்டா அங்க கிரஷ் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் இங்க இந்தியாவுக்கு வந்தோம். இந்தியால ஆதித்யா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வரைதல் எப்படி? உங்களோட மாஸ்டர் யாரு? உங்களோட மாஸ்டர் யார் ஆரம்பிச்சீங்க? அப்பா வந்து உங்களை வரைய தோணினாங்க, ஆனா நீங்க யாருக்கிட்ட வரைதல கத்துக்கிட்டீங்க? வரைதல் சொல்லும் போது அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டரா இருந்தாங்க அங்க இருக்கும் போது. அதுக்கப்புறம் அப்பா 6 இயர்ஸ் தான் இங்க இந்தியாவுக்கு வர முடியும்னும் போது அப்பாவோட ஸ்டூடெண்ட் பிளஸ் என்னோட டீச்சர் ராஜா அண்ணா அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டிராயிங்ல இன்னும் நல்லா ஆக்கப்படுத்தினதும் என்னை இன்னும் நல்லா பெருசா பெரிய இந்த அளவுக்கு டிராயிங் பண்ணிருக்கிறேன்னா அண்ணா தான் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்க கத்துக்கிட்டு இருக்கும் போது யூஸ்வலாவே சொல்லுவாங்க இல்லையா, பென்சில் ஸ்கெச் இருக்கு, கலர்ஃபுல் ஸ்கெச் இருக்கு. உங்களுக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்ன? என்னென்ன வகைகள் இருக்கு ஓவியத்துல? ஓவியம் சொல்லும் போது அதுல நிறைய வகைகள் இருக்கு. சின்ன செங்கல் எடுத்து வரைகிறது கூட ஒரு ஓவியம் தான். அதன் மூலயமா ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டரா பார்க்கும் போது சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்தோடனே கலர் கொடுக்க முடியாது. மேபி ஒரு கிரையான்ஸ் வேக்ஸ் கிரையான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுனால அந்த கலர்ஃபுல் எப்படி இருக்குன்றதுனால அவங்களுக்கு கிரையான்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் பழக்கப்படுத்துவாங்க. அப்புறம் போக போக பென்சில்ஸ் கிரையான்ஸ் ஆயில் பேஸ்டல் அப்படி கொடுத்து அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தோன்ற அளவுக்கு பண்ணுவாங்க. ஓகே, நீங்க உங்களோட படிப்பை இங்க இந்தியா வந்து கண்டினியூ பண்ணிருக்கீங்க. இப்பதான் 12th முடிச்சிருக்கீங்களா? எஸ் மேம், நான் இப்போதான் 12th முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க படிச்சதுனால முடிச்சிருக்கேன்.
ஓகே நீங்க அப்ப ஓவியம் வந்து எந்த நேரத்துல கத்துப்பீங்க எப்ப கிளாஸ்க்கு போவீங்க நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம்ஸ் இருக்கோ அப்பப்பெல்லாம் படிச்ச அப்பப்பெல்லாம் ஓவியம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போக போக ஒர்க் அதிகமாச்சு சிக்ஸ்த் நைன்த் டென்த் போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது அப்போ சண்டே சண்டேஸ்ல கிளாஸ் போயிட்டு இருந்தேன் கிளாஸ் போயிட்டு அப்போ இந்த நடுவில் இந்த சம்மர் வெக்கேஷன் வரும்போது இல்ல எங்கேயாச்சும் லீவ் விடும்போது இந்த மன்னா டூ டேஸ் பொங்கல் தீபாவளி லீவ் விடும்போது அப்பப்போ எடுத்து பண்றது மேம் ஓகே இது வரைக்கும் எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்க நாங்க எங்களுக்கு தெரியும் அதை உங்க வயால கேட்கும் போது எங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும்ங்கிறதுனால கேக்குறோம் இது வரைக்கும் இதுவரைக்கும் நான் 70 அவார்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன் சர்டிபிகேட்ஸ் பார்க்கும்போது 100க்கு மேல சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணதுனால என்ன இன்னும் நிறைய பேர் நான் நல்லா பண்றேன் நான் நல்லா பண்றதுனால அரசாங்கம் முதற்கொண்டு எனக்கு இனிஷியேஷன் கொடுத்து என்ன ஒரு செலக்டா செலக்ட் பண்ணிருக்கிறாங்க ஓகே நீங்க டைட்டில் அவார்ட்ஸ் கூட வின் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் செந்தமிழ் உங்களோட டைட்டில் என்னென்ன டைட்டில் வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா எஸ் மேம் நான் டைட்டில் அவார்ட்ஸ் நிறையவே வின் பண்ணிருக்கிறேன் இப்ப சமீபத்துல கூட விழுப்புரம்ல போய் யுவஸ்ரீ கலாபாரதின்ற விருது வாங்கினேன் அப்புறம் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கலை சுடர் வாங்கினேன் அப்புறம் கலை சிகரம் எரிக் எரிக்சன் அவார்ட் சாதனையாளர் விருது வண்ணச்சுடர் எஃபாகோ சிறந்த ஓவியம் நிறைய மாதிரி நிறைய விருது வாங்கியிருக்கீங்க இப்ப நிறைய குழந்தைங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க நீங்க சொன்னபடி குழந்தைங்களோட கை பழகணும்னாலே நம்ம கிரையான்ஸ் கொடுத்துதான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த குழந்தைங்க ஓரளவுக்கு கருக்க ஆரம்பிச்சதுமே எல்லாருக்குமே வந்து ஒரு சலிப்பை தட்டிடுது எல்லாத்துலயும் கிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதையெல்லாம் தாண்டி அப்பா வந்து இதே துறையில இருந்ததுனால உங்களோட நாட்டம் புரிஞ்சு அப்பா கொண்டு வந்துட்டாங்க மத்த குழந்தைங்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அத்த குழந்தைங்க வராங்க அப்கோர்ஸ் நிறைய அப்பா அம்மா அந்த மாதிரி சொல்றது வேண்டு அதுவும் அவங்க ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா சுத்தமா திட்டுவாங்க அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி அவங்க பண்றதா இருந்தா குழந்தைங்க எல்லாம் இருக்குன்றதுனால அவங்களுக்கும் தனி ரூம் கொடுத்து இல்ல அவங்களுக்கு தனி பேப்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி அதுல நிறைய பேப்பர்ஸ் அடிக்க அடிக்க வச்சுட்டா அவங்க அது ஒரு ஒரு பேப்பரை தோணும் போது ஒரு ஒரு பேப்பரா எடுத்துட்டு வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு வரைய விட்டுறலாம் அது நல்ல தொடக்கமா இருக்கும் கண்டிப்பா செந்தமிழ் இது வரைக்கும் எந்தெந்த ஊருக்கு எல்லாம் நீங்க போயிருக்கீங்க இந்த துறையில இந்த துறைன்னு சொல்லும் போது நான் இந்தியால அப்புறம் துபாய் அது ஏர்போர்ட் அப்படி போனது அப்புறம் ஆப்பிரிக்கால ஜிம்பாப்வே நமீபியா போட்ஸ்வானா சவுத் ஆப்பிரிக்கா நிறைய இடம் போயிருக்கேன் ஓகே இவ்வளவு இடம் போயிருக்கீங்க இது எல்லாமே வந்து ஒரு போட்டி காரணமா போயிருக்கீங்களா இல்ல இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு போயிருக்கீங்களா போட்டின்னு சொல்ல முடியாது இன்னும் கத்துக்கினதுன்னு அங்க போனதுல எனக்கு அமைஞ்ச வாய்ப்பு எனக்கு அங்க நிறைய காம்படிஷன்ஸ் கிடைச்சதுனால நான் அங்க போய் திருப்பி என்னோட டேலண்ட் அங்க வெளிப்படுத்தினேன் ஓகே நம்ம இந்தியால ஓவியம் தெரியும் நம்ம நிறைய இப்ப இங்க இந்த ரூம் ஃபுல்லா வரைஞ்சு வச்சிருக்கீங்களோ உங்களோட கலை தெரியுது நீங்க ஆப்பிரிக்கா போனப்ப அங்கதான் ஆரம்பிச்சீங்க உங்களோட லைஃப் இல்லையா டிராயிங் ஸ்டைலே அங்கதான் ஆரம்பிச்சிருக்கீங்க இங்கேக்கும் அங்கேக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இங்க ஆப்பிரிக்கான்னு சொல்லும் போது அங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணும்னா அது காடு பாலைவனம் ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படிதான் தோணும் ஆனா எனக்கும் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஐயோ ஆப்பிரிக்காவா தண்ணி கிடைக்குமா காத்து இருக்குமா அப்படின்னு தான் தோணுச்சு அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பரவாயில்ல ஆப்பிரிக்கா நம்ம ஊரை விட அங்க நிறைய மரங்கள் இருந்தது எனக்கு தெரிய வந்துச்சு அங்க போய் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போது வா ஓன்ற அந்த வார்த்தை தான் என் வாயில வந்துச்சு அப்புறம் போக போக அங்க அப்பா காலேஜ்ல ஒர்க் பண்ணதுனால அங்க குவாட்ரஸ்ல தங்கிட்டு இருந்தோம் அங்க தங்கிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுக்கு முன்னாடியே பெரிய மலை இருக்கும் மலை அதுல நிறைய மரம் அந்த மங்கூஸ்ன்ற சின்ன சின்ன விலங்குகள்லாம் இருக்கும் அப்படி அப்பா அங்க அந்த இடத்துல அம்மா உட்காந்துருக்காங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது அம்மா பக்கத்துல உட்காந்து உனக்கு தோன்றத வர பாத்து வர அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ அப்போ அந்த நேச்சுரல் சிலி அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை பார்த்து நான் வரைய ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் அப்புறம் போக போக அப்பா ஒரு ஒரு இடமா போய் வரைய ஆரம்பிப்பாங்க அப்புறம் அம்மா கூட போய் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து நான் இப்படி அப்பா வரையறத அப்படியே உத்து பாக்கணும் அப்புறம் அங்க இருந்து வரைய ஆரம்பிச்சது செகண்டரியா வந்துச்சு ஓகே இப்ப அப்பா வரையறத பார்த்து நீங்க வரைய ஆரம்பிச்சீங்க ஆனா அப்பா வரையதலோட தாக்கம் உங்களோட வரைதல்ல இருக்குமா உங்களோட டிராயிங்கும் அப்பாவோட டிராயிங்கும் மேட்ச் ஆகுமா அது கண்டிப்பான்னு சொல்ல முடியாது மேம் ஏன்னா அப்பாவோட அவரோட ஐடியா ஃபுல்லா அந்த யோகிக்கு
யோகி அந்த நிறைய யோகா பண்ற மாதிரில தான் இருக்கும். எந்த ஃபுல்லா டோட்டலா நேச்சர் பத்தி, இயற்கை பத்தி, எங்கெங்கெல்லாம் இயற்கை இருக்கோ. ஏன்னா இப்போலாம் வந்து இந்த ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர், இண்டஸ்ட்ரீஸ், டிரைனேஜ் இதெல்லாம் மூலியமா நிறைய பேருக்கு இந்த ஓசோன் கூட குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ அதன் மூலியமா நிறைய பேர் இந்த ஸ்பீச், எலக்வேஷன், டாபிக்ஸ், டாக் அந்த மாதிரி கொடுத்து அவங்க அவங்களோட இடத்துல பண்ணும் போது, நான் ஓவியத்துறையில ஸ்பெஷாலிட்டி பண்றதுனால ஓவியம் மூலியமா மத்தவங்களுக்கு சொல்லலாமேன்ற அந்த இனிஷியேட்டிவ் தான் இருந்தது. ஓவியம் வந்து அது கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கூட அது பரவாயில்ல, ஓஹோ ஓவியம் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, அவங்க டாப் பேச்சு கொடுத்தா நிறைய நடுவுல பேர் நடுவுல தூங்குறது உண்டு. ஆனா இது ஓவியம் சொன்னா ஒரு தான் உத்து பாப்பாங்க, பரவாயில்ல கலர்ஸ் இப்படி இருக்கு இந்த கலர் பரவாயில்ல. அந்த ஓவியம் மூலியமா அவங்களுக்கு ஒரு நியூஸ் மெசேஜ் கிடைக்குது. கண்டிப்பா செந்தமிழ், இப்ப இந்த ரூம்ல நிறைய வரைஞ்சிருக்கும், இது எல்லாமே நீங்க வரைஞ்சதுதான் இல்லையா? இதுல பாதி வந்து கலர்ஃபுல்லா இருக்கு, பாதி வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நேச்சர்ல வரைஞ்சிருக்கீங்களா, அதற்கான காரணம் என்ன? கலர்ஃபுல்லா இருக்கிறது வந்து இயற்கை. ஏன்னா இயற்கைன்ற வந்து அது ஒரே கலர்ல இருக்காது, மரம் பச்சை கலர்ல இருக்கும், காஞ்சி போச்சுன்னா அது திருப்பி பிரவுன் கலர்ல மாறும். சின்னதா இந்த பூ கூட ஒருவர் பூ ஒருவர் கலர்ல, டிசம்பர் மாதம் பூ, டிசம்பர் பூ எல்லாம் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், போகன் வில்லா பிங்க் கலர்ல இருக்கும். ஒவ்வொன்றும் இயற்கைன்னு சொல்லும் போது ஒரே கலர்ல இருக்கிறது கிடையாது, ஒவ்வொன்றும் ஒருவர் கலர்ல. இது இயற்கை வச்சு பண்றது. நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணணும்னு பார்த்தா, நான் மோஸ்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணது இந்த ட்ரிங்க்ஸ் இல்ல அந்த ட்ரிங்க்ஸ், ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் அந்த மாதிரி இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து மோஸ்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணுவேன். பிகாஸ் அது பேட்னு தெரியும், சோ அதனால அதுல பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணா அதுல ஒரு தாக்குதல் இருக்குன்றது மூலமா என்னோட ஐடியா மூலமா பண்ணுவேன். ஓகே, சரி, உங்களுக்கு பிடிச்ச வேற ஹாபிஸ் என்ன? வெறும் வரைதல் மட்டும்தானா? எனக்கு நிறையவே ஹாபிஸ் இருக்கு மேம். நான் டிராயிங் பண்றது இல்லாம டான்ஸ், சிங்கிங், ஃப்ரீயா இருக்கும் போது சிங் பண்ணுவேன், பாத்ரூம் சிங்கர் சொல்லலாம். வெளியில பாட மாட்டேன், பாத்ரூம்ல நல்லாவே பாடுவேன். அப்புறம் இந்த காயின்ஸ் கலெக்ட் பண்றது பெரிய ஹாபி, காயின்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஆல்பம் போட்டு வச்சிருக்கேன் நானு. அப்புறம் இந்த ஊர் ஊரா சுத்துறது எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது வந்து உங்களோட ப்ரொஃபஷன்ல இப்ப வரைதல் இருக்கிறதுனால எல்லா ஊருக்கும் போறது வந்து இதுவா இருக்கு இல்லையா? ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இருக்கிற நேரம் தாண்டி வரைதலுக்கு அந்த நேரம் கிடைக்கிறதா? நிறையவே கிடைக்கும் மேம். இப்ப நான் டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிஸியாவே இருந்தேன், அதுக்கப்புறம் போக போக இப்ப டுவெல்த் முடிச்சதால டோட்டல் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதோட இப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப நீங்க, நான் இப்ப அடுத்த கேள்வியே அதுதான் கேட்க வந்தேன், இப்பதான் டுவெல்த் முடிச்சிருக்கீங்க, உங்களோட ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க வந்தேன். நீங்களே நீட் எக்ஸாம் சொல்லிட்டீங்க, சோ முடிச்சிட்டு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கறத உங்களோட விருப்பமா? மருத்துவர் ஆகணும் என்னோட ஆம்பிஷன், என்னோட விருப்பம். ஆனா அடுத்த கேள்வி எனக்கு என்னவா இருக்கும்னு தெரியும். ஓவியத்தை இப்படி வச்சுக்கிட்டு நீங்க மருத்துவரா ஆவறது சரியா? இல்ல இல்ல, கண்டிப்பா கிடையாது செந்தமிழ், அப்படி கிடையாது. ஓவியம்ங்கிறது நம்மளோட பேஷன், நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது நேரம் இருக்கு இல்ல நம்மள வருத்திக்கிட்டு கூட செஞ்சிருவோம் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி படிப்புங்கிறது வந்து எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்ங்கிற விஷயம். நீங்க அதுல டாக்டருக்கு படிக்கணுங்கிறப்ப நமக்கு நம்ம அதுல செலவிட போற நேரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய படிக்கணும்னு தெரியும், சயின்ஸ் இருக்கிறவங்க புக்கை கீழே வைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதற்கான நேரம் கிடைக்குதா? ஏன்னா அதுலயும் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்ப டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே டாக்டர்ல ஃபேமஸ் ஆக முடியாது, அதுல ஸ்பெஷாலிட்டி எடுக்கணும். அதுல என்ன எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? மருத்துவர்ல ஸ்பெஷாலிட்டி எடுக்கணும்னா நான் பீடியாட்ரிஸ்ட் ஆகணும். மருத்துவம் இதுல நான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, அதுல ஆர்வம் நிறையவே இருக்கு. இதே பெயிண்டிங்ல பாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ வரைக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு நான் பென்சில் கட் பண்ணி தான் ஆரம்பிச்சேன். சோ பென்சில், அடுத்தது ஆயில் பேஸ்டல்ஸ் கொடுத்தாங்க, ஆயில் பேஸ்டல் முடிச்சு வாட்டர் கலருக்கு இது வச்சேன், ஆயில் பேஸ்டல் முடிச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அக்ரிலிக்ல பண்ணலான்னு இருக்கும்போது, அப்புறம் அப்பா சொன்னாங்க ஓகே ஃபைன், அக்ரிலிக்ல இப்ப அடுத்து பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். அக்ரிலிக்ல ரெண்டு ஒர்க் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் அக்ரிலிக் நல்லா வருதுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் நிறைய அதுக்கு மேல் மேல போற நல்ல முயற்சி எடுப்பாங்க. ஓகே, நீங்க இப்ப சொன்னதுபடி பாத்தீங்கன்னா பென்சில், ஸ்கெட்ச், ஆயில் பேசல்ஸ், அக்ரிலிக்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? எதுல பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, கையை வச்ச உடனே கலர்ஃபுல்லா வந்துடுது அப்படின்னு சொல்ற விஷயம் எது? அப்படின்னு சொல்ல போனா எனக்கு அக்ரிலிக் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அக்ரிலிக் ரொம்பவே பிடிக்கும், இப்பதான் ரெண்டு ஒர்க் பண்ணேன், பட் அக்ரிலிக் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா ஈஸியா டைம் சேவிங்கா சம் ஈஸியா பண்ணலான்னு பார்த்தா அது வாட்டர் கலர். வாட்டர் கலர் ஈஸியாவும் இருக்கும், கலர் கான்ட்ராஸ்ட்
டக்குன்னு தெரியும். ஸ்ப்ரெடிங் மெத்தட்ல ஈஸியாவே நல்லா பண்ணலாம். கண்டிப்பா நீங்க சொல்றது படிப்பா, நீங்க 3 வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சு 15 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் நீங்க கையை வச்சோன்னு அதுல வண்ணம் வந்துடும் எங்களுக்கும் தெரியும். எவ்வளவு நேரம் பிடிக்கும் நீங்க சொல்ற வாட்டர் கலர்ல ஒரு கலர் பண்றீங்கன்னா எவ்வளவு நேரம் பிடிக்கும் அந்த பெயிண்ட் மூடி எடுத்துக்க? நம்ம பெயிண்டிங் சொல்லும் போது நம்ம செய்யற ஒர்க் பொறுத்து இருக்கு. இப்போ இயற்கை சொல்லும் போது மரம், கொடி, வானம், தண்ணி அந்த மாதிரி பண்ணும் போது அது பண்றதுக்கு பேசிக் கலர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். அதுல இன்னும் டீடைல் பண்ணணும்னா 15 to 20 minutes ஆகும். நான் 6வது படிக்கும் போது அப்பா ஆக்சுவலா இங்க இல்ல, சோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது ராஜா அண்ணா மட்டும்தான். அப்போ ராஜாண்ணா மூலமா எனக்கு நான் சென்னை போனேன். அங்க அவங்க காம்படிஷன் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கவர்மெண்ட் நடத்துற காம்படிஷன்றதுனால ஆன் த ஸ்பாட் அவங்க பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆன் த ஸ்பாட் பண்ணணும் போது அவங்க எனக்கு கொடுத்த டாபிக், நான் எதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தனோ அது சம்பந்தப்பட்டே கொடுத்தாங்க. இயற்கையின் சம்பந்தப்பட்டே நேச்சுரல் சீனரினே கொடுத்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருவர்த்தவங்கள அவங்களோட பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போய் காமிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி என்ன செலக்ட் பண்ணது. அந்த கவர்மெண்ட் வந்து CCRT அப்படின்றத ஸ்காலர்ஷிப் எனக்கு கொடுத்தாங்க. நான் அது பண்ணும்போது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல செலக்ட் ஆனேன். சிக்ஸ்த் செலக்ட் பண்ணி அது என்ன காலேஜ் முடிக்கிற வரைக்கும், என்னோட டிகிரி முடிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த 2 இயர்ஸ் ஒன்ஸ் எப்பயுமே போய் ரினிவல் பண்ணியாகணும். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் என்னோட பெயிண்டிங்ஸ் கொடுத்து கொடுத்து போய் நான் ரினிவல் பண்ணிட்டு வரணும் மேம். ஓகே, நீங்க இந்த ரெனியூவல் எல்லாம் செய்யும் போது நீங்க இது தொடர்பான படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏதாவது உண்டா? ஏன்னா யூஸ்வலா சொல்லுவாங்க இல்லையா, ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிக்கணும், டிராயிங் ரிலேட்டட் ஆர்ட்ஸ்ல படிக்கணும், அத மாதிரி ஏதாவது உண்டா கவர்மெண்ட்ல சொல்றாங்களா? அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. இன்டெக் அவங்க ஏன்னா நாங்க பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கறது உண்டு. அப்போ அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போது அதுல ஒரு க்வெஸ்சன் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட்ல நீங்க இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கும் போது உங்களுக்கு ஏன் இந்த மருத்துவம் பிடிச்சிருக்கு அப்படின்ற கேள்வி அவங்க கிட்ட கேட்டாங்க. அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்னேன், எனக்கு பெயிண்டிங்றது என்னோட பேஷன், நான் எப்போ வேணாலும் அது பண்ணலாம், ஆனா இந்த ஃபியூச்சர் வரைக்கும் இருக்கணும் போது ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் மை ஓன் லெக். அப்போ நான் அதை டாக்டர்ன்ற மருத்துவம் துறையை தேர்ந்தெடுத்தேன். மருத்துவம்ல இப்போ நிறைய பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் ஒர்க்ஸ், 12th கூட இந்த ரெக்கார்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அவங்க நிறைய பேர் இந்த காசு கொடுத்து நிறைய பேர்கிட்ட வரையறது தான் உண்டு. நான் ஓவியத்துல இருக்கிறதுனால என்னாலயே நிறைய வரைய முடிஞ்சது. இந்த ஹார்ட், லங்ஸ் நாங்களே என்னால ஷேட் பண்ணி நானே வரைஞ்சி ஃபுல் மார்க்ஸ் என்னால எடுக்கவும் முடிஞ்சது. அப்போ அது ஒரு எனக்கு பெரிய பிளஸ், அந்த ஆர்ட் வரையவங்களுக்கு பெரிய பிளஸ். எக்கனாமிக்காவும் ஹெல்ப் பண்ணலாம், சோசியலாவும் ஹெல்ப் பண்ணலாம் நிறைய பேருக்கு. சந்தமணி, நீங்க சொல்லும் போதே நீங்க நிறைய பேருக்கு வரைஞ்சு கொடுத்துருப்பீங்களோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது. அதை இல்லாம நீங்க சொன்னதுபடி பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி சரி, நீங்க உங்களோட ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணதும் சரி. ஏன்னா அது வந்து மருத்துவம்ங்கிறது வந்து சாதாரண விஷயமா தான், அதுவும் நீங்க பீடியாட்ரிஷியன் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க குழந்தைங்க. ஏன்னா இந்த துறையில இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னரா தான் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு கலர் வந்து தாட்ஸ்ல வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதை தாண்டி இந்த துறையில, அதாவது உங்களுக்கு இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ல இந்த கலைத்துறையில என்ன சாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஆர்வம் உண்டா? நீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, நிறைய விருதுகள் வாங்கிட்டோம், ஆனா இதை தாண்டி நான் என்னோட லெவல் வந்து நான் வேற, நான் இதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஓட்டம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு மேம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் நிறுத்தக்கூடாது, இன்னும் நிறைய பேர் மாதிரி இந்த மைக்கேல் ஆஞ்சலோ அந்த அளவுக்கு பெருசா வரணும்னு அவ்வளோ ஆசை இல்லை. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சோசியல் சொசைட்டிக்கு நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும். என் பெயிண்டிங்ஸ் மூலியமா இன்னும் நிறைய பேர் இயற்கை எப்படி பாதுகாக்கணும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் சமீபத்தில் 10th படிக்கும் போது அரவிந்தோ ஆசிரமில் எக்ஸிபிஷன் வச்சிருந்தேன், இதே சேஃப் நேச்சர் ஃபார் சேஃப் ஃபியூச்சர் என்ற எக்ஸிபிஷன். அப்போ அங்க வந்திருந்தவங்க நிறைய இங்கிலாந்து பேர் இல்ல இந்த ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, பிளஸ் இந்தியன் பீப்புள்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஒருவர்த்தவங்களும் என்கிட்ட பர்சனலா வந்து சொன்னது என்னன்னா, உன் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, பிளஸ் உனக்கு அந்த ஸ்டைல் தெரியுது, உன் ஸ்டைலுக்கு உன் ஸ்டைல் அதுல நல்லாவே தெரியுது, உன் கலர் காம்பினேஷன், உன் அந்த வைப்ரேஷன்ஸ், உன் அந்த அவேர்னஸ் என்ன சொல்ல நினைக்கிறியோ அது ஃபுல்லா தெரியுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்பல இருந்து ஓகே ஃபைன், அப்போ நான் நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சது. இன்னும் மென்மேலும் உயரணும், எவ்வளவு முடியுதோ என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு சொசைட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா செந்தமிழ், உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற நாங்களும் கடவுளை வேண்டும். நீங்க சொன்னதுபடி இப்ப மைக்கேல் ஆஞ்சலோன்னு நீங்க சொல்லும் போது சொன்னீங்க,
நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம பார்த்த விஷயம் கத்துக்கிட்ட விஷயம் நிறைய, ஆனா அதோட நம்ம தாகம் எல்லாம் அடங்கிடுச்சு. ஆனா இப்ப நம்மளோட குழந்தைங்க நமக்கு கீழே இருக்கிற சந்ததியினர் வளர்றத பாக்குறோம். இத மாதிரி சாதிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சாதனையாளர் இருக்காங்க, அது இளவயது சாதனையாளர். இப்பதான் டுவெல்த் முடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம குழந்தைங்களும் கண்டிப்பா இதே மாதிரி வளர முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அவங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையா அவங்களோட பெற்றோர் போல நீங்களும் இருப்பீங்க நம்பிக்கையில் இன்னைக்கு விடைபெறுறோம். நன்றி செந்தமிழ். உங்களோட கடவுள் அருளோட நீங்க இன்னும் மென்மேலும் சிறக்க எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.